எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த 7.5 ரிசர்வேஷன் ஸ்காலர்ஷிப்பில் எம்பிபிஎஸ் அட்மிஷன் சீட்ஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு பார்த்திங்கன்னா 31%, பிசிக்கு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 26.5% சீட்ஸ், பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 3.5%, எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 20.5%, எஸ்டிக்கு 15%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1%. ஸோ இது வந்து அந்தந்த கேட்டகரியில் வந்து யார் யாருக்கு என்னென்ன பர்சன்டேஜில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சீட் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்குறது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 473 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் மார்க்கு, ஸோ அதை பேஸ் பண்ணி என்னென்ன சீட் அலாட்மெண்ட் ஆகும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து கம்யூனிட்டி ரேங்கில் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு பார்த்தீங்கன்னா இதில் பிசி வந்து 57 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 400 லெவலு, ஸோ பிசிக்கு பார்த்தீங்கன்னா 355 மார்க்கு கம்யூனிட்டி இது நீட் மார்க்கில். ஸோ பிசிஎம் பார்த்தீங்கன்னா 334, எம்பிசி பார்த்தீங்கன்னா 370, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 330, எஸ்சிஐக்கு வந்து 340 மார்க்கு, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 347 மார்க்கு. ஸோ இந்த மார்க் பேஸில் இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே சீட் அலாட்மெண்ட் ஆகும் இந்த 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரியில். இது எல்லாமே சேஃப் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நீங்கள் வந்து என்னென்னா உங்களோட ஓவரால் ரேங்க்கும் ப்ளஸ் வந்து கம்யூனிட்டி ரேங்க்கும் வச்சு நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓவரால் ரேங்க் எவ்வளோ இருக்குது நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த ரேங்க் லிஸ்ட்லேயும் ப்ளஸ் வந்து கம்யூனிட்டி ரேங்க்கில் வந்து என்ன இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த ரிசர்வேஷனில் இந்த சீட் மேட்ரிக்ஸில் தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து இதுவாகும். ப்ளஸ் வந்து இந்த மார்க்லாம் நீங்கள் வந்து அந்தந்த கேட்டகரியில் இந்தந்த மார்க் இருக்கீங்கன்னா ஒரு சேஃபஸ்ட் ஜோன். இதில் வந்து ஒரு 10 or 20 மார்க் வந்து ஒரு லோ ஆர் இன்க்ரீஸ் இந்த மாதிரி நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கேல்குலேஷன் பண்ணி தான் போகிறோம். இது ஒரு ஐடியாக்காக தான் உங்களுக்கு சொல்கிறது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரிவன்.